வியூவர்ஸ், இங்கிலீஷ் கிளாஸ் வி ஆர் சீயிங் இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு August 23 ஃபார் கிளாஸ் 10 பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் 2. இப்போ வந்து பார்ட் சி வந்து பார்க்குறோம். ஆன்சர் எனி 5 கொஸ்டின் நம்பர் 21 வந்து கம்பல்சரி, இது வந்து கம்பல்சரி கொஸ்டின். ஏ பஸ் கவர்ஸ், ஸோ இந்த மாதிரி சம்ஸை ஒமிட் பண்ணக்கூடாது. சென்டம் எய்ம் பண்ணுறவங்க எல்லா சம்மே பார்க்கணும். பர்டிகுலராக திஸ் டைப் ஆஃப் சம் தே ஷுட் நாட் ஒமிட். இப்போ வந்து வி சி த கொஸ்டின் நம்பர் 15, ஃபைண்ட் த ஜிசிடி ஆஃப் திஸ். ஸோ இது இந்த ஜிசிடி அப்படிங்கிறப்போ யூ ஆர் ஃபைன் கிரேட்டர் பாலினாமியில் உள்ள எழுதிக்க, ஸ்மாலர் பாலினாமியில் வெளியே எழுதிக்க. கிரேட்டர் பாலினாமியல் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, அதனுடைய கோஎஃபிஷியன்ட் என்னன்னு பாரு. ஃபஸ்ட்டு வர்றதுனுடைய கோஎஃபிஷியன்ட் கெழு வந்து அந்த நம்பரை கம்பேர் பண்ணிவிட்டு அதில் வந்து எது கிரேட்டர்னு சொல்லி பார்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து யூ கேன் டேக் 3 டேபிள் காமன் ஸ்கொயர் மைனஸ் 4 இங்கே 2x பவராக, ஸோ 2x பவர் 4 பை x பவர் 4 கேன்சல் ஆயிரும். ஸோ இங்கே 2 அப்படின்னு போட்டுக்க, இது 2 கம்ப்ளீட்டாக மல்டிப்ளை பண்ணு. தென் இங்கே 3 டேபிள் காமனாக இருக்குது இல்லையா, ஸோ டேக் 3 காமன். இன்சைடு இதை எடுத்துருக்கு x பவர் 4 2x³. ஸோ இந்த பாலினாமியில் இது டிவைட் பண்ணிடுச்சுன்னா எக்ஸாக்டாக, அதாவது ரிமைண்டர் 0 அப்படின்னு வந்துருச்சுன்னா சம் வந்து ஓவர். ஸோ இங்கே x பவர் 4 இங்கே x³, ஸோ இது இது கேன்சல் பண்ணினா 4 - 3 - 1. எப்போவுமே பவர் வந்து மைனஸ் தான் பண்ணணும். ஸோ இங்கே இங்கே என்ன வரும், எக்ஸ் வரும். ஸோ மைனஸ் அப்போ இங்கே 2x, இந்த மைனஸ் எடுத்து மேலே போட்டுக்க, இங்கே 2x³ இங்கே வந்து x³, இப்போ இது அப்படியே கேன்சல் ஆயிரும். ஸோ யூ ரைட் x - 3 - -8x² - 8x -(+-)-(+-)-(+-)-(+-)-. ஸோ சைன் சேஞ்ச் பண்ணினா எல்லாமே 0 அப்படின்னு சொல்லி கேன்சல் ஆயிரும், ரிமைண்டர் 0 வந்துருச்சு. அப்போ நமக்கு இது தான் ஆன்சர். ஸோ தேர்ஃபோர் x³ + 0 therefore மீ போ இங்கே வேணால் நீ எக்ஸை வந்து காமனாக எடுத்துக்கலாம். ஸோ x² + 4x + 4, ஏன்னா பிகினிங்கில் எக்ஸை எடுத்துட்டீங்கன்னா அந்த ஆன்சரில் எடுத்து அந்த எக்ஸை எழுதணும், அது வந்து நம்ம மறந்துடுவோம். ஸோ இது வந்து இங்கே வந்து எக்ஸை காமனாக எடுத்துட்டீங்கன்னா போதும். ஸோ இது -1 இது வந்து ஃபைண்டு இதை காண்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பிகினிங்லேயே வி சிம்பிளிஃபை, தென் வி சப்ஸ்டியூட் ஏ வேல்யூ அண்ட் பி வேல்யூ. ஸோ 1 - a - b a+b a - b, இது வந்து 2 டைம் வர்றப்போ எல்சிஎம் எடுத்து எழுதுகிறப்போ 1 டைம் மட்டும் காமன். டிஃபிகல்ட் சம் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணிக்க. ஸோ a+b - 2b, ஸோ +1b - b என்ன வரும், a - b. ஸோ இ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் 1 போட்டுக்கலாம். a+b என்ன, ஏ வந்து 2x + 1 2x - 1. ஸோ இது இது என்னாயிரும், கேன்சல் ஆயிரும். மிச்சம் இதுதான் இருக்குது, இதுவும் இதுவும் இருக்குது. ஸோ அது அதர்வைஸ் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்க, அது இன்னும் பெட்டர். இந்த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2x - 1 த ஹோல் ஸ்கொயர், ஸோ ஈக்குவல் டு a² இதை ஸ்கொயர்டு பண்ணால் இது, தென் b² தென் 2ab 2 × 2x × 1 +-b. ஸோ 4x² - 1 இல்லாத ஏதாவது கேன்சல் ஆகுதான்னு பார்க்கணும். சரி எழுதிட்டேன், தென் -1 இங்கே எது கேன்சல் ஆகும், இதுவும் இதுவும் அப்படியே கேன்சல் ஆயிரும். ஸோ 4x² - 4x² ஆட் பண்ணினா a+b இல்லையா. ஸோ திஸ் இஸ் a+b, வி நீடு 1 - a+b. ஸோ ஈக்குவல் டு அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணிட்டேன், 4x² - 1 / 8x² + 2. கொஸ்டின் நம்பர் 17 பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ஃபாலோயிங். ஸ்கொயர் ரூட் வந்து வர்க்கமூலம் வந்து கண்டுபிடிக்கணும், வர்க்கமூலம். அப்போ இங்கே 64x⁴ அப்படிங்கிறப்போ 64x⁴ இதனுடைய ரூட் எடுத்த அப்படின்னா நம்ம 8x². அப்போ இந்த இடத்துல வந்து 8x² இங்கேயும் 8x²
இது எதுவும் மல்டிப்ளை பண்ணினா 64x4. இங்கே என்ன பண்ணிக்கணும்னா சைன் வந்து சேஞ்ச் பண்ணிக்க. நெக்ஸ்ட்டு வந்து யூ டேக் 2 டேர்ம்ஸ் 16. ஸோ 16x2. இப்போ இந்த சைன் எடுத்து இங்கே மேலே போட்டுக்க. இந்த சைட்லேயும் இருக்கு. இந்த 16ஐயும் 16ஐயும் டிவைட் பண்ணினா இங்கே என்ன வரும், 1 வரும். ஸோ 1. அதே மாதிரி இங்கே x³ இங்கே x² அதெல்லாம் கூட பார்க்க வேண்டாம். இங்கே x²னா அடுத்தது என்ன வரும், x. எப்போவுமே ஆல்வேஸ் x²x. ஸோ இந்த மாதிரி டிவைடெல்லாம் பண்ணியே பார்க்க வேண்டாம். நம்பர் மட்டும் டிவைட் பண்ணி பார்த்துட்டினா போதும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணு. ஸோ இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஃபஸ்ட்டு டேர்ம் எப்போவுமே இதே தான். தென் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ் இங்கே நான் எடுத்து எடுத்து மறந்துட்டேன். ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் என்ன, x². ஸோ 1x². ஸோ இங்கே சார் 1 2 மல்டிப்ளை பண்ணுறப்போ இங்கே 2x. எக்ஸ் எல்லாம் அப்படி எழுதிக்க, நம்பரை மட்டும் நீ பார்த்துட்டினா போதும். இங்கே 16 இருக்குது, இங்கே 16 இருக்குது. ஆஸ் யூஸ்வல் சொன்ன மாதிரி இந்த இடத்துல என்ன வரும், 1. இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால இந்த இடத்துல என்ன போட்டுக்கணும், ப்ளஸ் 1. இங்கேயும் ப்ளஸ் 1. 1 மல்டிப்ளை பண்ணுற அதே தான். சேர்த்து மாடுலஸ் போட்டு எழுதிக்கணும். ஏன்னா இங்கே நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படிங்கிறப்ப இங்கே ப்ளஸ் 8ம் வரலாம், மைனஸ் 8ம் இருக்கலாம். அதனால் வந்து மாடுலஸ் போட்டு 8x² மைனஸ் 1x ப்ளஸ் 1. ஸோ 8x² மைனஸ் 1x ப்ளஸ் 1. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ நவ் க்வெஸ்சன் நம்பர் 18. ஃபைண்ட் ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் ஹூஸ் வெர்டிசஸ் ஆர், அந்த 4 வெர்டிசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 4 புள்ளிகள் கொடுக்கப்பட்டால் நாற்கரத்தின் பரப்பை காண்க அப்படின்னு சொல்லி இருக்கு. இப்போ இது வந்து நம்ம ஆர்டரில் தான் எடுக்கணும். அந்த அப்படியே அந்த 4 பாயிண்ட்டு லைனாக எடுத்துடக்கூடாது, அது உங்களுக்கு தெரியும். இது என்ன, இது ரிவிஷன் அப்படிங்கிறதுனால ஃபாஸ்ட்டாக தான் எடுக்கிறேன். ஆன்டி கிளாக்வைஸ் வேரியேஷன், கடிகாரத்தின் எதிர்பக்கமாக நம்ம வந்து எடுக்கணும். கடிகாரத்தின் பக்கம் வந்து இப்படி வரும் இல்லையா, கடிகாரம் இந்த மாதிரி சுழலும். அதனுடைய எதிர்பக்கமாக நம்ம எடுக்கணும். அப்படி எடுக்கிறப்போ எதை வேணாலும், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன டவுட்னா, மிஸ் இதுதான் ஏன்னு எடுக்கணுமா, இதுதான் பின்னு எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி டவுட் இருக்கும். எதை எடுத்தினாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். நான் அதனால் உங்களுக்கு நாளையுமே நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் இது வந்து ஏன்னு எடுத்தேன். அப்போது ஸ்கிப் பண்ணக்கூடாது, ஜம்ப் பண்ணக்கூடாது. ஏ பி சி டி இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். எக்ஸாம்பிள் அடுத்தது இதை ஏ அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். ஸோ ABCD. இங்கே இருக்கு பாரு, ஃபஸ்ட்டு இது ஏன்னு எடுத்தோம், அடுத்தது இதை ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஏ, அப்புறம் பி இங்கே தான் வரணும், மாறி போகக்கூடாது. பி அப்புறம் சி அப்புறம் டி அதே மாதிரி ஒர்க் அவுட் பண்ணினா அது அடுத்தது இதே, அடுத்தது இதை ஏ அப்படின்னு சொல்லி எடு. ஸோ இப்போ நான் காமிச்ச பாயிண்ட்டு ஏன்னு எடுக்கிறோம், அப்புறம் BCD. ஒன்றே ஒன்று லைனாக வரணும். இதை ஏன்னு எடுத்தால் இங்கே பி, இங்கே சி, இங்கே டி அப்படி எடுத்தால் தான் கரெக்டாக வரும். இதுக்கு ஆன்சர் என்ன வருது, அதே ஆன்சர் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இதை ஏ அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம். அப்போ ABCD அதுக்கும் அதே ஆன்சர் தான் வரும். உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இப்போ நீ எக்ஸாம் தான் எழுத போகிற, ரிவிஷனுக்காக தான் இதை நம்ம பார்க்குறோம். இதனுடைய PDF வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர்றேன். ஒவ்வொரு தடையும் சொல்கிறேன், ஆனால் நான் கொடுக்கறதில்ல. ஆக்சுவலாக வந்து மறந்துடுறது அவ்வளோதான். ஸோ இந்த டைம் கண்டிப்பாக இதை கொடுத்துருப்ப, பார்த்துக்குங்க. ஆக்சுவலாக இந்த மெத்தடு தான் ஈஸியாக இருக்குது. சில சமயம் இந்த மெத்தடையும் யூஸ் பண்ணலாம், பட் எனக்கு வந்து அதுதான் ஈஸியாக இருக்குது. நானும் ஒரு மெத்தட்னா க்வெஸ்சன் நம்பர் 19 ஆகியன இணைகரத்தின் முனை புள்ளிகள் என்று காட்டுக. க்வெஸ்சன் நம்பர் 19 ஷோ தட் த கிவன் பாயிண்ட்ஸ் ஃபார்ம் எ பேரலலோகிராம் அப்படின்னு சொல்லி x1 y1 எழுதலை. ஏன்னா மாறிட்டே வரும் இல்லையா, அதனால் சும்மா கை வச்சு பார்த்துக்க. y2 - y1 x2 - x1. ஸோ இதை அடிக்கடி ரிப்பீட்டடாக செய்கிறப்போ உனக்கு ஆன்சரே பைகட் ஆயிரும். இந்த பாயிண்ட் எடுக்கிறதுக்கு இங்கே 75 by 75 மைனஸை மறந்துடாத. ஸோ இந்த 1வதும் 3வதும் சமமாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2வது ஆன்சரும் 4வது ஆன்சரும் சமமாக இருக்கும். PDF வந்து நான் லிங்கில் தரேன். தென் இது பார்த்தீங்கன்னா ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஏபிசி ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த ஆல்டிடியூடு. ஸோ க்வெஸ்சன் நம்பர் 20 ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, அதனுடைய ஆல்டிடியூடு வந்து நம்ம
ஏ வழியாகவும் பி வழியாகவும் போகிறது. கொஞ்சம் பெரிய சம் இது. ஸோ க்வெஸ்சன் நம்பர் 20, குத்துக்கோட்டின் சமன்பாட்டை காண்க. ஸோ க்வெஸ்சன் நம்பர் 20 இதுதான் படம் ஏபிசி. ஏயின் வழியாக வரையப்படும் குத்துக்கோடு, பியின் வழியாக வரையப்படும் குற்றா. ஸோ ஆல்டிடியூட் ஏடி அண்ட் ஆல்டிடியூட் பிஇ. ஒரு புள்ளியும் சாய்வும் தெரிந்தால் கோட்டின் சமன்பாடு, ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்ம் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லோப் ஆஃப் பிசி, ஏன்னா ஏடி அப்படிங்கிறப்போ இந்த உச்சியிலேருந்து இங்கே வந்து எங்கே ஜாயிண்ட் ஆகுதோ அதனுடைய ஸ்லோப் தான் கண்டுபிடிக்கணும், ஸ்லோப் ஆஃப் பிசி. அப்புறம் ஸ்லோப் ஆஃப் ஏடினா இது பர்பெண்டிகுலராக இருக்குது, அப்போ என்ன வரும் ஃபார்முலா, M2 ஈக்குவல் டு -1/M1. ஸோ M2 ஈக்குவல் டு -1/M1. ஸோ M2 கண்டுபிடிச்சிட்டோம். அந்த பாயிண்ட் வந்து ஏ தான் எடுத்துக்கணும், ஏன்னா ஏயின் வழியாக தான் அந்த குத்துக்கோடு வருகிறது. ஸோ ஃப்ரம் த பாயிண்ட் ஏ, ஆல்டிடியூட் இஸ் ட்ரான் ஃப்ரம் ஏ. ஸோ பாயிண்ட் ஸ்லோப் அப்படிங்கிறப்ப ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்ம் y-y1 ஈக்குவல் டு m2 (x-x1). m2 தான் எடுத்துக்கணும், m1 எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஜஸ்ட் மியர் கால்குலேஷன். அடுத்தது வந்து பிசிங்கிற செங்குத்து கோடு, பிசிங்கிற ஆல்டிடியூட் வந்து எடுத்துக்கிறோம் என்ன. அப்போ ஏசியினுடைய சாய்வு தான் கண்டுபிடிக்கணும், எங்கே போய் டச் ஆகுதோ அதோட சாய்வு அதோட ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டு தென் இன்னொரு ஸ்லோப் என்ன, m2 ஈக்குவல் டு -1/m1. இப்போ நம்ம ரிவிஷன் தான் பண்ணிகிட்ருக்கோம், அதனால் நான் டீட்டெயிலாக சொல்ல. ஸோ பி பாயிண்ட் எடுத்துகிட்டு இங்கே ஒரு m2 கண்டுபிடிச்சிருக்கிறோம் இல்லையா, அதுவும் y-y1 ஈக்குவல் டு m(x-x1) அப்படிங்கிற ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணினா யூஆர் கெட்டிங். இது டிஸ்கிரிப்ஷனில் இதை அப்படியே நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டுருவேன். ஓகே, அடுத்தது க்வெஸ்சன் நம்பர் 21, கம்பல்சரி க்வெஸ்சன், இதுதான் லாஸ்ட்டு. ஒரு பேருந்து 90 கிலோமீட்டர் தொலைவில் சீரான வேகத்தில் கிடைக்கிறது, அதனுடைய வேகம் வந்து 15 கிலோமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்போ ஏர்லியராக போய் சேர்ந்துருவோம் இல்லையா, அப்போ 30 மினிட்ஸ்க்கு முன்னாடியே வந்து நம்ம ரீச் ஆகிடுறோம். அப்போ அதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து 1/2 hour. ஆக்சுவலாக போயிருந்த டைமுக்கும் ஸ்பீடாக போனதுனால இருக்கிற டைமுக்கு டிஃப்ரென்ஸ் 1/2 hour. அப்போ ரெண்டு டைமையும் நம்ம அந்த டிஃப்ரென்ஸ் வந்து காமிக்கணும். த பஸ் கவர்ஸ் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 90 கிலோமீட்டர் எட்ஸெட்ரா, தென் 30 மினிட்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ ஸ்பீடு வந்து எக்ஸ் கிலோமீட்டர்னு வச்சுக்க, வேகம் எக்ஸ் கிலோமீட்டர், டிஸ்டன்ஸு தொலைவு, தென் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது அதிகரித்த வேகம். அப்போ இப்போ இருக்கிற நியூ ஸ்பீடு என்ன, x+15. ஸோ x+15 ஒரிஜினலாக இருந்தது எக்ஸு, ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணினதுனால அடுத்து வரக்கூடிய அந்த ஸ்பீடு வந்து x+15 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். ஸோ ஃபார்முலா என்ன, டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு, டிஸ்டன்ஸ் என்ன 90, ஸ்பீடு வந்து எக்ஸு. ஏன் இதை ஃபஸ்ட்டு எழுதியிருக்கிறோன்னா, டினாமினேட்டரில் நம்பர் இன்க்ரீஸ் ஆனால் வேல்யூ குறையும். இப்போ சப்போஸ் இந்த இடத்துல 10/12 இருக்குது, இன்னொன்று 10/15 இருக்குது. அப்போ இதனுடைய வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும், இதனுடைய வேல்யூ அதிகமாக இருக்கும். டினாமினேட்டரில் நம்பர் அதிகமாக அதிகமாக இன்க்ரீஸ் ஆக வேல்யூ வந்து கம்மியாகும். ஸோ இதுதான் கிரேட்டர், இது ஸ்மாலர், டிஃப்ரென்ஸ் வந்து 1/2. அதுக்கப்புறம் கால்குலேஷன் தான், ஜஸ்ட்டு க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு 90 காமனாக எடுத்துக்க, தென் இதெல்லாம் ஜஸ்ட்டு கால்குலேஷன் தான். கண்டிப்பாக கிளாஸில் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது ரிவிஷன் அப்படிங்கிறனால நான் கொஞ்சம் ஸ்பீடாக தான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த சம்மெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட், மைனஸில் வராது. ஸோ ப்ளஸில் வர ஆன்சரை எடுத்துக்கிறோம். தேர்ஃபோர் வேகம் சமம் 45 கிலோமீட்டர் பர் ஹவர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கோமதி மேத்ஸ் அண்ட் இங்கிலீஷுங்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸோ தட் யூ கேன் கெட் மோர் வீடியோஸ் ஃப்ரம் திஸ் சேனல். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நான் செய்யலை, ஜஸ்ட்டு வந்து இந்த க்வெஸ்சனை மட்டும் நான் காமிச்சிடுறேன், நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து நடுக்கோட்டின் நீளம் கொடுக்கப்பட்டுள்ளது, குத்துக்கோட்டினுடைய நீளம் வந்து கண்டுபிடிக்கணும். அடுத்தது இதனுடைய கோணத்தின் இருசம வெட்டி, தி என்ற புள்ளி சந்திக்கிறீங்கன்னா முக்கோணம் ஏபிசி வரைக.
இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள்.